இந்த க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா ரேணுகா கோஸ் 2 கிலோமீட்டர் அகேன்ஸ்ட் த கரண்ட் ஆஃப் தி ஸ்ட்ரீம் இன் 1 hour அண்ட் கோஸ் 1 கிலோமீட்டர் அலாங் தி கரண்ட் இன் 10 minutes. ஹவு லாங் வில் இட் டேக் டு கோ 5 கிலோமீட்டர் இன் ஸ்டில் வாட்டர்? க்வெஸ்சனில் பார்த்தீங்கன்னா ரேணுகான்றவங்க 1 hourல வந்து 2 கிலோமீட்டர் ஸ்பீட் அகேன்ஸ்ட் த வாட்டர் போயிட்டுருக்காங்க. அதாவது தண்ணி வர திசைக்கு ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா அவங்க 2 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்காங்க 1 hourல. இதுவே 10 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா தண்ணி வேகத்தோட சேர்ந்து போகும்போது அவங்க 10 நிமிஷத்துல 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை கவர் பண்றாங்க. அப்ப 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை அவங்க கவர் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு கேக்குறாங்க. அந்த தண்ணியானது எந்த ஃபோர்ஸுமே எந்த ஸ்பீடுமே இல்லாத போது அப்ப அவங்க என்ன ஸ்பீட்ல போயிருப்பாங்க அப்படின்னு க்வெஸ்சன்ல கேட்டிருக்காங்க. சொல்யூஷன் பாத்தீங்கன்னா அப்ஸ்ட்ரீம் அதாவது தண்ணிக்கு எதிர் திசையில போகும்போது அவங்களுக்கு 1 hourல பாத்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் போயிருக்காங்க. இதுவே டவுன் ஸ்ட்ரீம்ல போகும்போது அவங்க ஸ்பீடானது 10 நிமிஷத்துல 1 கிலோமீட்டர் கவர் பண்ணிருக்காங்க. அப்ப 60 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா 6 கிலோமீட்டர் அதாவது அவங்க அந்த தண்ணியோட வேகத்துக்கு கூட சேர்ந்து போகும்போது அவங்க 6 கிலோமீட்டரா போயிருப்பாங்க. இங்க அப்ஸ்ட்ரீம்ன்றது தண்ணி வேகத்துக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகும்போது அவங்க 2 கிலோமீட்டர் 1 hourல கவர் பண்றாங்க. இதுவே தண்ணியோட ஸ்பீடுக்கு போகும்போது 6 கிலோமீட்டர் கவர் பண்றாங்க. இப்ப ஸ்பீட் இன் ஸ்டில் வாட்டர் அதாவது தண்ணியானது எந்த அப்போஸுமே கொடுக்காம இருக்குது அந்த தண்ணியோட ஸ்பீட் என்னவா இருக்கும்னா டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடும் அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடும் ஆட் பண்ணி டிவைட் பை 2 பண்ணிக்கலாம். டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் பாத்தீங்கன்னா 6 இருக்குது, அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் பாத்தீங்கன்னா 2 இருக்கு. இப்ப இது ரெண்டும் ஆட் பண்ணா எனக்கு 8 வரும். 8 டிவைடட் பை 2 வந்து 4 கிலோமீட்டர். அப்ப அந்த போட் ஆனது 4 கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் போயிட்டு இருக்கு. அந்த போட் ஆனது 4 கிலோமீட்டர்ல போகும்போது தண்ணி வேகத்துல வந்து அப்ஸ்ட்ரீம்ல பார்க்கும்போது 2 கிலோமீட்டர்ல தெரியுது, டவுன் ஸ்ட்ரீம்ல பார்க்கும்போது 6 கிலோமீட்டர்ல தெரியுது. அப்ப ஆக்சுவல் டைம் டேக்கன் பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. இங்க டிஸ்டன்ஸ் 5 கிலோமீட்டர்னு க்வெஸ்சன்ல கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஸ்பீடானது 4 கிலோமீட்டர். ஸோ 5/4 hours ஆகும் போது அதாவது 1 hour 15 minutes. ஸோ அவங்க ரெக்வயர்டு டைம் பாத்தீங்கன்னா 1 hour 15 minutes டு கவர் த டிஸ்டன்ஸ் 5 கிலோமீட்டர்.